வணக்கம் குழந்தைகளா. அதுவா, நைட் ஒரு கனவு கண்டேனா, அந்த கனவுல என்னாச்சுன்னா, ரொம்ப மழை, பயங்கர மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸ்கூலுக்கு ரொம்ப பரபரப்பா ரெடி ஆயிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு போலான்னு சொல்லிட்டு போனேனா, அங்க போனா ஒரு பஸ் நின்றுட்டு இருந்துச்சு. அங்க பஸ்ல நான் போய் ஏறி உட்கார்ந்துட்டேன். ஆனா பஸ் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா அந்த பஸ்ல இருந்த சக்கரம் வந்து முக்கோணமா இருந்துச்சு. அப்புறம் நான் அதை பார்த்தேன்னா, பார்த்த உடனே என் கனவு தெரிஞ்சிருச்சு. நான் அதுல இருந்து யோசிச்சுட்டே இருக்கேன் காலையில இருந்து. ஏன் வந்து சக்கரம் வந்து முக்கோணமா இருக்க கூடாதா? நீங்க சொல்லுங்க, இருக்கலாமா இருக்க கூடாதா? சரி, யோசிங்க, யோசிச்சு சொல்லுங்க. ஏன் சக்கரங்கள் வட்டமா இருந்தா மட்டும்தான் சுத்துமா? முக்கோணமாவோ சதுரமாவோ செவ்வகமாவோ இருந்து சுத்தாதா? அது ஏன்னு ஒரு விளையாட்டு விளையாடி இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாமா? எல்லாரும் விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? ஓகே, இப்போ இந்த குச்சி நூலையும் வச்சுதான் நம்ம விளையாட போறோம். எனக்கு விளையாடுறதுக்கு ரெண்டு பேர் வேணும். யார் ரெண்டு பேர் வர போறீங்க? ஓகே, சாதீஷ் வாங்க, ஆஷிப் வாங்க. ஓகே, ஆஷிப் நீங்க புடிச்சுக்கோங்க. நீங்க போயிட்டு ஒரு புள்ளியில வைக்க போறீங்க. வச்சுட்டு வைத்து விட்டேன், வைத்து விட்டேன், நிலையாக வைத்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க போறீங்க. சரியா? இந்தாங்க சாதீஷ் புடிங்க. நீங்க இந்த நூலை டைட்டா புடிச்சு இழுத்து கரெக்டா நீங்க வந்து அதை சுத்தி வர போறீங்க. நீங்க வந்து அவங்கள சுத்தி வர்றதுனால சுற்றி வந்தேன், சுற்றி வந்தேன், உன்னை நான் சுற்றி வந்தேன்னு சொல்லிட்டு நீங்க அவங்கள சுற்றி வர போறீங்க. செய்யலாமா? தொடங்கலாம். வைத்து விட்டேன், வைத்து விட்டேன், நிலையாக வைத்து விட்டேன். வெரி குட் மா, சூப்பர். அவங்களை கிளாப் பண்ணுங்க. சாதீஷ் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சுற்றி வந்தேன், சுற்றி வந்தேன், உன்னை நான் சுற்றி. வெரி குட், சூப்பர், கிளாப் பண்ணுங்க. சூப்பர் 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 சூப்பர். தள்ளிக்கோங்க, தள்ளிக்கோங்க. இந்த சைடு இங்க வா, இங்க வா, இங்க வா. கரெக்டா, வெரி குட், வெரி குட். டைட்டா புடி, டைட்டா புடி, டைட்டா புடி, டைட்டா புடி. தள்ளிக்கோ, தள்ளிக்கோ. வெரி குட், சூப்பரா வரையிட்டாங்களா? உங்களுக்கு கிளாப் பண்ணிருங்க. இவங்க வரையிருக்காங்கல்லமா, இந்த வடிவத்தோட பேர் என்ன? வட்டம். வெரி குட். ஓகே, நீங்க எழுந்திருச்சுக்கோங்க. சூப்பர், வெரி குட். அவங்க கிளாப் பண்ணிருங்க. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, உங்களை நான் நிக்க வைக்கிற இடத்துல நீங்க புள்ளி மாதிரி நிக்க போறீங்க. சரியா? புள்ளிகளா நிக்க போறீங்க. நிக்கலாமா? வட்டத்து மேல நிக்கிற நீங்க எல்லாம் யாரு அப்படின்னா, என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த மையத்தோட வந்து இணைய போறீங்க. ஓகேவா? என்னன்னு இணைய போறீங்க அப்படின்னா, இணைகிறேன், இணைகிறேன், மையத்தோடு இணைகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இணைய போறீங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இணைகிறேன், இணைகிறேன், மையத்தோடு இணைகிறேன். வெரி குட், வெரி குட். உங்களுக்கு கிளாப் பண்ணிருங்க. சூப்பர். அடுத்து உங்களுக்கு கொடுங்க. வெரி குட் ஷாம், கிளாப் பண்ணுங்க. வெரி குட். எல்லாருமே சூப்பரா மைய புள்ளியோட இணைஞ்சிட்டீங்க. கிளாப் பண்ணிக்கோங்க. சரி, நீங்க ஒவ்வொருத்தரும் இணைச்ச இந்த கோட்ல கோலமாவ தூவி விடலாமா இப்போ? எஸ் மிஸ். ஓகேமா, ஸ்டார்ட் பண்ணலாம். மையத்தை நோக்கி கோடு வரைஞ்சிருக்கீங்க இல்லையா? அந்த கோட்டோட நீளம் எப்படி இருக்குன்னு அளந்து பார்க்கலாமா? யெஸ் மிஸ். ஓகேமா, இந்த மைய புள்ளியில வைங்க. இங்க நீங்க வைங்க பார்க்கலாம். வெரி குட், சூப்பர்மா. ஓகே சூப்பர், கிளாப் பண்ணிருங்க. வட்டத்தோட புள்ளியில இருந்து மையத்துக்கு வரஞ்சொல்லியா இந்த கோடுகள்லாம் எப்படி இருக்கு? சமமா. எப்படி இருக்கு? சமமா இருக்கு.
இருக்கு. சமமா இருக்கிறதுனால தான் வட்டத்துக்கு பக்கங்களோ முனைகளோ இல்லை. அதனால தான் வாகனங்களில் எப்பவுமே சக்கரங்கள் வட்ட வடிவில் இருக்கு. என்ன வடிவில் இருக்கு? வட்ட வடிவில் இருக்கு. இந்த ஆரங்கள் எல்லாம் சமமாக இருக்கிறதுனால தான் சக்கரமானது சுழல முடியுது. ஓகே, என்ஜின் வெரி குட். என்ஜினில் பார்த்தீங்கன்னா வட்டமான வடிவில் தான் கொடுத்துருப்பாங்க. கார்த்திக் கிளாப் பண்ணுங்க. சூப்பர். இதே போல சக்கரங்கள் வேற எங்கெங்கெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம். டூ வீலர்லாம் இருக்கு, சக்கரம் இருக்கு. வேற எங்க சக்கரம் இருக்கு? ஆட்டோ வாகனங்கள் இருக்கு, சைக்கிள், கார்ல இருக்கு, சர்வீஸ் கடையில கார் விடுற இடங்கள்ல. ஓகே சூப்பர். என்னோட கனவுல இருந்த வாகனத்துல சக்கரமானது முக்கோண வடிவத்துல இருந்ததுனால அதனால சுத்தவே முடியல. ஒருவேளை அது வட்ட வடிவத்துல இருந்தா என்ன பண்ணிருக்கோம்? இப்ப புரியுதா வாகனங்களுக்கு சக்கரங்கள் ஏன் வந்து வட்ட வடிவுல இருக்குன்னு? எல்லாருமே இந்த விளையாட்டை சூப்பரா விளையாண்டீங்க, கிளாப் பண்ணிக்கலாமா? இப்ப உங்களுக்கு வட்டத்துல புள்ளி எது, மையம் எது, ஆரம் எது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு தானே? Yes. சரிமா, இப்ப நம்ம வர்க் புக் செய்ய போலாமா? Yes. சூப்பர், வாங்க.